விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம். பேரூராட்சிகளில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று கோஷம். இந்தியாவிலேயே ஆட்சி பொறுப்பேற்று 19 மாதங்களில் மக்கள் மத்தியில் கடும் அவப்பெயரை பெற்ற ஒரே கட்சி திமுக தான். நாமக்கல்லில் நடைபெற்று அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி விமர்சனம். பத்தாண்டு காலம் அந்த எடப்பாடியார் அவர்கள் 5 ஆண்டு காலம் இருந்தார்கள், ஏதாவது மின்கட்டணத்தை உயர்த்தினார்களா, மின்தடை ஏற்பட்டதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தினம் அவர்கள் கொள்ளையடிப்பதற்காக இந்த மின்கட்டணத்தை உயர்த்தியிருக்கின்றார்கள். உரிய மக்கள் உதயநிதி அமைச்சரானதால் 520 வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி விடுவார்களா? அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் C.V.Shanmugam கேள்வி. எப்போதும் தன் குடும்பத்தை மட்டும் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். கமிஷனை ஒப்படைக்கும் புரோக்கர் வேலையைத்தான் அமைச்சர்கள் பார்த்து வருவதாகவும் அதிமுக எம்பி C.V.Shanmugam குற்றச்சாட்டு. திமுக அமைச்சர்கள் பொன்முடி, மஸ்தான் உள்ளிட்டோர் வாக்கு கேட்க வந்தால் விலைவாசி குறித்து கேள்வி கேளுங்கள். விக்கிரவாண்டி ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் C.V.Shanmugam பேச்சு. தமிழகத்தில் மக்களுக்கான ஆட்சி நடைபெறவில்லை, ஒரு குடும்பத்திற்கான ஆட்சிதான் நடைபெறுகிறது. முன்னாள் அமைச்சரும் கழக துணை பொதுச் செயலாளருமான நத்தம் விஸ்வநாதன் குற்றச்சாட்டு. முந்தைய அதிமுக ஆட்சியில் 5 ஆண்டுகள் விருது வாங்கியது தமிழக சுகாதாரத்துறை. விராலிமலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் C.விஜயபாஸ்கர் பேச்சு. அதிமுக சார்பில் நாளை மறுநாள் சென்னையில் நடைபெறவுள்ள கிறிஸ்துமஸ் பெருவிழா, கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கிறிஸ்துமஸ் பெருவிழா குழு சார்பில் அழைப்பு. இமயமலையில் அதிமுக கொடியை பறக்கவிட்ட கழக தொண்டர்கள், சமூக வலைதளங்களில் வைரலாக பரவும் வீடியோ. வடிவேல் பட பாணியில் பேருந்து நிறுத்தத்தை காணவில்லை என திமுக எம்எல்ஏ புகார். சென்னை திருவொற்றியூர் மண்டல கூட்டத்தில் பரபரப்பு. தஞ்சாவூர் அருகே அரசு பேருந்தில் பயணித்த மூதாட்டியை தரக்குறைவாக பேசிய நடத்துனர், ஓசியில் பயணிப்பதாக கூறிய நடத்துனர் பணியிடை நீக்கம். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் செல்போன் மூலம் ஒழிக்கப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து. அரசு அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. செங்கல்பட்டு அருகே சாலை அமைக்க நிலம் கையகப்படுத்துவது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் கிராம மக்கள் வாக்குவாதம். கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் வெளியேறிய அரசு அலுவலர்கள். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் 48வது GST கவுன்சில் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. காணொலி வாயிலாக நடைபெறும் கூட்டத்தில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்க திட்டம். வைர வியாபாரி மெகுல் சோக்சி மீது மேலும் 3 வழக்குகள் பதிவு. 14,000 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் CBI நடவடிக்கை. நடிகை ரகுல் பிரீத் சிங்கிற்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன். போதைப்பொருள் மற்றும் பண மோசடி வழக்கில் மீண்டும் விசாரிக்க திட்டம்.